Hello friends, welcome back to Healthy Colors. நானண்டைக்கு உங்களுக்கு தக்காளி காயில உங்களுக்கு ஒரு பால்காரி செய்து காட்ட போறேன். என்னுடைய கார்டில இருந்து நான் தக்காளி காய் எடுத்தேன். இது கடையில வாங்குறது சரியான கஷ்டம். தக்காளி பழம் தான் எல்லா இடமும் கிடைக்கும். அப்ப ஒரு ஆசையான ஒரு கறி எல்லாருக்கும் வீட்டில் இருந்தால் இப்படி நீங்கள் செய்து பாருங்க. தக்காளி காய் பால்காரி செய்வதற்குரிய சாமான்கள் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் நாலஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தக்காளி காய் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட அளவை எடுத்து கொள்ளுங்க. அதோட அதுக்கு நான் உண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறேன். உருளைக்கிழங்கு ஏனண்டே அந்த கூட டேஸ்டாக இருக்கு. நல்லாட தக்காளிக்காய் தனியாக ஒரு இதாக செய்ய ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட். உருளைக்கிழங்கு போட்டு செய்ய அதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த தக்காளிக்காய் அவ்வளவுக்கு வேண்டிய அளவு தண்ணி, அது தக்காளி காயில் கொஞ்சம் தண்ணி தன்மை வரும். அப்போ தண்ணி தன்மையை அளவை பார்த்து தான் தண்ணி விடுவேன். அப்போ நான் அதுக்கு உரிய சரியான அளவு சொல்ல மாட்டேன். அவியிறதை பொறுத்து தான் அதுக்கு வேண்டிய பாலும் எடுத்து வச்சுக்கிறேன். அது அவிஞ்சா பிறகு தான் எவ்வளவு பால் விடலாமன்றது தெரியும். ஏன் சில சில காயல் பெருசாக இருக்கும், சின்னனாக இருக்கும். அப்போ நான் ஒரு அளவான ஒரு கப் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது தாளிப்பதற்கு ஒரு வெங்காயம், ஒரு வெங்காயம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி பச்சை மிளகாயும் ஒரு ஆறு பச்சை மிளகாய், அது உங்களோட விருப்பம். நீங்கள் உங்களுக்கு உரப்பு கூட வேணுமென்றால் நீங்கள் பச்சை மிளகாய் கூட போடலாம். ஆனால் பச்சை மிளகாய் தான் இதுக்கு போடுறது. அடுத்தது தாளிப்பதற்கு வேண்டிய கருவேப்பமில்லை, அதுவும் உங்களோட விருப்பம். தாளிப்பதற்கு எண்ணெய் வேணும், அது நான் அளவாக நான் பிறகு விடுவேன். அது உங்களோட விருப்பம், எண்ணெயை கூட குறைய விடுறது. இந்த லாஸ்ட் ஸ்டெப், உருளைக்கிழங்குற தோலை சீவினேன். சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டினேன். தண்ணிக்குள்ளே போட போகிறேன். ஏன்னா உருளைக்கிழங்குல இருக்கிற அந்த கார்போஹைட்ரேட்டு அதை எடுக்க வேணும். அது உடம்புக்கு அவ்வளவு நல்லதில்லை. ஒரு 20 மினிட்ஸ் இருந்தாலும் தண்ணிக்கு விட்டால் தான் அந்த கார்போஹைட்ரேட் வெளியாக வேணும். அதுதான் என்னுடைய முதலாவது ஸ்டெப். இப்போ நான் உருளைக்கிழங்கின தோலையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ நான் துண்டை வெட்டி தண்ணிக்காய் போட போகிறேன். ஒரு 20 மினிட்ஸுக்கு தண்ணிக்காய் இருக்கிறதுக்கு பாருங்க, வெட்டைக்கு ஒரு வலுவழுப்பு தன்மை உருளைக்கிழங்கில் இருக்கும். அதுதான் அந்த கூடாத ஒரு இது. இப்படி துண்டுகளாக வெட்டி போட்டால் அப்புறம் நீங்கள் தண்ணியை பார்க்க தெரியும், தண்ணி ஒரு கலர் மாறினபடி இருக்கும். இப்போ நான் இதை நான் 20 மினிட்ஸுக்கு நான் அப்படியே வைக்கிறேன். அந்த கார்போஹைட்ரேட் வெளியால் வாரத்துக்கு தண்ணியில். இப்போ அடுத்த ஸ்டெப்னா தக்காளிக்காய் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்ட போகிறோம். ஒரு கறிக்கு எந்தளவு துண்டு நாங்கள் வெட்டுவோம் அந்தளவு கூட நீளப்பக்கமாகவும் வெட்டலாம். உங்களோட விருப்பம், நான் இப்படித்தான் வெட்டுறேன். நான் நீளமாக வெட்டி போட்டு இப்படித்தான் வெட்டுறேனா. இப்போ 20 மினிட்ஸ் முடிஞ்சிட்டு நான் பாருங்க, தண்ணி நோட் கிளியர் இல்லை பாருங்க. அப்போ அதெல்லாம் வடித்து எடுக்கிறேன்னா, அதாவது முதல் நாள் கிளியர் போட்டு விட்டால் பாருங்க இப்போ என்ன மாதிரி இருக்குது. ஒரு வித்தியாசமான கலராக இருக்குது பாருங்க. இதுதான் உடம்புக்கு கூடாது. உடனே உருளைக்கிழங்கு தான் அவிக்க போகிறேன். ஏன்னா செப்பரேட்டாக தக்காளிக்காய் சரியான சொட்டு அது உடனே அவிஞ்சிடும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 10 மினிட்ஸ் ரெண்டாலும் எடுக்கும். இப்போ நான் முதல் உருளைக்கிழங்கு தான் அதுக்கு அளவான தண்ணியை நான் விடுறேன். உருளைக்கிழங்கு அவிகிறதுக்குரிய தண்ணியை இப்போ எடுத்த தண்ணி சரியாக இருக்குது. பிறகு பார்த்து தண்ணி காணாட்ட பிறகு விடுவேன். இப்போ நான் மீடியம் ஹீட்டில் நான் குக்கர் ஓன் பண்ணுறேன். இதுக்கு நான் உப்புண்டும் இப்போ போட மாட்டேன். உப்பு போட்டால் உருளைக்கிழங்கு அவியாது கண்டிப்போம். உப்பு நான் பிறகு தான் போடுறேன். இப்போ நான் உருளைக்கிழங்கை மூடி விட போகிறேன். ஒரு 10 மினிட்ஸு விட்டா பிறகு தான் தக்காளிக்காய் நான் போடுவேன். இப்போ 10 மினிட்ஸ் முடிஞ்சது. ஆனால் பெருசாக அவியாது உருளைக்கிழங்கு, ஆனால் இதுமாதிரி சேர்ந்து அவிய கெரிய அவியும். இப்போ நான் வெட்டி வச்சுக்கிற தக்காளிக்காயை இதோடு சேர்க்க போகிறேன். நல்லா வடிவாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி இப்போ எனக்கு காணும் போல் இருக்குது. ஏன்னா தக்காளி காயிலையும் தண்ணி தன்மை இருக்கிறது. அப்போ அது கொஞ்சம் அவியக்குள்ளே தெரியும் தண்ணி இன்னும் எவ்வளவு விட வேணுமெண்டு. ஆனால் நான் இப்போவும் நான் உப்பு போட மாட்டேன். ஏன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் அவிய வேணும். அப்படியே மூடி விட போகிறேன். மிக்ஸ் பண்ணி போட்டு நான் விட்ட தண்ணி அளவாக எனக்கு தண்ணி காணாட்டால் பிறகு பார்த்து விடுவேன். ஒரு 15 மினிட்ஸுக்கு மூடி விடுவேன். ஆஃப்டர் 15 மினிட்ஸ் பாருங்க, உருளைக்கிழங்கு அவிஞ்சிருக்கு பாருங்க. என்னென்னு செக் பண்ணுறேன்ண்டு பாருங்க அவிஞ்சிட்டு. இப்போ நான் உப்பு போட போகிறேன். எடுத்து வச்ச உப்பை போடுறேன். சில நேரம் உப்பு காணாமலும் இருக்கும், பார்த்து நான் போடுறேன். நான் எடுத்த உப்பு காணாத ஒரு கொஞ்சம் உப்பு போடுறேன். நான் எடுத்த உப்பு காணாத ஒரு கொஞ்சம் உப்பு போடுறேன். இப்போ நல்லா உப்பு போட்டபடியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி இனிமேல் கொஞ்சம் மசிக்கிற மாதிரி மசிக்கிறேன். அப்போ தான் அந்த பால்காரி ஒரு அலடாக துண்டு துண்டாக இருக்கும். மசிச்சு விட எனக்கு கெரியாக அவியும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸுக்கு நான் மூடி விடுறேன்.
after 5 minutes parango ella avinjirukku parango urla klanga thakkalika ella nalla avinjittu inda idile nanu pa eduthu vechirukra paala vida pore naan pasu paala dhaan virrad sila akal coconut milk kodi vena naan pasu paala dhaan virren paal vittu vadiva ellathe mix pandren parango inda neram வெங்காயம் மிளகாய் உண்டு நான் போட இல்லை ஏன்னா நான் தாளிச்சுத்தான் நான் வெங்காயம் மிளகாய் போடுறேன் நான் அவியாக விடுறேன் இல்லை தாளித்து போடிக்க ஒரு டேஸ்ட் ஒன்று நல்லா விட்டப்பால் நல்லா கொதிக்கிறதுக்கு நான் விடுறேன் கொதிக்க ஒரு 5 minutes எடுக்கும் விட்டப்பால் நல்லா கொதிச்சுட்டுது எருமை விட்டால் திரையிற மாதிரி வரும் இப்போ நான் அடுப்பில் இருந்து ரக்க போகிறேன் தாளிக்க போகிறேன் அளவாக எண்ணெய் விடுறேன் இப்போ நான் எண்ணெய் சூடாகிறதுக்காக விட்டுருக்கிறேன் ஒரு 2 minutes நான் விடுறேன் அப்போ தான் எண்ணெய் சூடாக கடுகு போட்டால் வெடிக்கும் இப்போ எண்ணெய் சூடு ஏறிட்டு நான் இப்போ எடுத்து வச்சுக்கிறேன் கடுகு போடுறேன் அதே மாதிரி பெருஞ்சீரகம் கருவேப்பம் இலை வெங்காயம் பச்சை மிளகாய் இப்போ நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன் இது கொஞ்சம் உப்பு போடுறேன் போட்ட வெங்காயம் மிளகாய்க்கு கொஞ்சம் உப்பு போட்டால் தான் டேஸ்டாக இருக்கும் ஒரு கொஞ்சம் வெங்காயம் பச்சை மணம் போகக்கூடிய மாதிரி ஒரு கலர் கொஞ்சம் ஒரு கோல்டன் கலர் வர மாதிரியும் இருந்தால் டேஸ்ட் கூடதாக இருக்கும் அது மட்டும்தான் இதை நான் வதக்குறேன் இப்போ பாருங்க வெங்காயம் வதங்கிட்டது இந்த பருவத்தில் நான் ஆஃப் பண்ணுறேன் இது சரியான பருவம் ஆஃப் பண்ணுறேன் குக்கரை உடனே இது அப்படியே நான் சமைச்ச தக்காளி பால் கறிக்கு விட போகிறேன் இப்படி நான் மிக்ஸ் பண்ணி போட இல்லாதே இப்போ நான் தாளித்ததை மேலுக்கு விடுறேன் திரும்ப நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி போட்டு சாப்பிடலாம் இதுக்கு தேசிக்காய் பொடி விடுறேன் இல்லை ஏன்னா தக்காளிக்காய் ஆல்ரெடி புளிப்புத்தன்மை அப்போ இதுக்கு இந்த பால் கறிக்கு தேசிக்காய் தேவையில்லை இப்போ பாருங்கள் நல்ல சுவையான என்னுடைய தக்காளிக்காய் பால் கறி செய்திருக்கிறேன்னு பாருங்க பாருங்கள் என்னுடைய உருளைக்கிழங்கு தக்காளிக்காய் போட்ட பால் கறி எவ்வளோ நல்லா இருக்குது நீங்களும் இதை இப்படி செய்து பாருங்கள் சோத்தோடு சாப்பிடக்க நல்லா இருக்கும் ஒரு வெஜிடேரியன்னு சொல்லியிருக்க நீங்கள் வெள்ளிக்கிழமை இல்லாட உங்களோட விரத நாட்கள் அப்படி நீங்கள் தக்காளிக்காய் கிடைச்சால் இப்படி செய்து சாப்பிடக்க ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் தனியாக உருளைக்கிழங்கு போடாமலும் செய்யலாம் உருளைக்கிழங்கு போட்டால் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் சின்ன பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவினா இதுதான் என்னுடைய உருளைக்கிழங்கு தக்காளிக்காய் போட்ட பால் கறி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன் பாய்